நான் வந்து இந்த எழுத்துக்குள்ள அறிமுகமான விதம் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இது வந்து எனக்கு பிரபஞ்சம் உணர்த்தின ஒரு பெரிய விஷயம். இதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் திருச்செந்தூர் பயணத்தின் போது பாண்டிச்சேரியில இருந்து உஷாம்மான்னு ஒருத்தவங்க எங்களோட பயணம் பண்ணாங்க. அவங்க சொல்லிதான் இந்த அக்ஷய லக்ன பத்ததின்ற முறையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு அடிப்படையா ஜோதிட அறிவும் இல்லை, நான் இது வரைக்கும் ஜோதிடமும் பார்த்ததும் கிடையாது. அவங்க வந்து என் கணவரை தான் முதல்ல படிக்க சொன்னாங்க. அவருக்கு வந்து கொஞ்சமா இந்த திருச்செந்தூர் போற அந்த பயணத்தின் போது அவரால் வந்து வகுப்பு சரியா அட்டன் பண்ண முடியாதுன்றதுக்காக சரி என்னையும் சேர்ந்து படிக்க சொன்னாங்க. அப்படிதான் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க அம்மா. அது வந்து அதிசயம் வளரும் அத்தியாயம் சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம மகா பெரியவரோட சிஷ்யர் வந்து மலையப்ப சுவாமியில் அவர் வந்து அவரோட அனுபவத்தை வந்து பகிர்ந்திருந்தார். அதாவது இந்த அக்ஷய லக்ன பத்ததி வந்து எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கு அப்படின்ற ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருந்தாரு. நான் வந்து கடந்த 2 வருடங்களாவே நான் வந்து மகா பெரியவர் வந்து நான் வணங்கிட்டு வரேன். ஸோ அப்போ மகா பெரியவரோட அனுகிரகத்தினாலதான் இதை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காருன்ற ஒரு பிரபஞ்ச ஒரு உணர்த்தின ஒரு விஷயத்தினால சரி நான் இதை மிஸ் பண்ணவே கூடாது, இதை நான் கண்டிப்பா படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாச்சு. அந்த சஷ்டி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அதுல வர வீடியோஸ், அதுக்கப்புறம் அந்த அதிசயங்கள் வளரும் அத்தியாயம்ன்ற வீடியோவை இங்க 3 வீடியோ இருந்தது. அதுல சத்யநாராயணன் சார் பேசினது, டாக்டர் சத்யபிரகாஷ் சார் பேசினது, எல்லா விஷயத்தையுமே கேட்டேன். ஏழ்கை முறையை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அந்த துல்லியம்ன்ற ஒரு விஷயம்தான் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா அது பாரம்பரிய ஜோதிடம் படிச்சவங்களால கரெக்டா கணிக்க முடியும் இது எந்த அளவுக்கு. ஆனா எனக்கு வந்து அது அப்படி தெரியல. இருந்தாலும் எனக்கு எனக்கே இந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கும் போது அவங்களாலையும் அதை வந்து உணர முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரிகாரம்ன்ற ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து ஜோதிடனாலே வந்து நம்ம வந்து பரிகாரம் பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. பட் இதுல வந்து இது வந்து நம்மளோட கர்மா, நம்ம கர்மாவை வந்து கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்ப நம்ம வந்து தவறு பண்ணக்கூடாது, நம்ம பண்ற முன்வினைதான் இந்த பிறவில வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஆணித்தரமா சொல்றாங்க. இதுல நம்ம தாய் தந்தையருக்கு வணங்கணும், நன்றி சொல்லணும், நம்ம முன்னோர்களுக்கு வந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் இதுல வந்து புகுத்திருக்காங்க. ஸோ இந்த இந்த துல்லியம் இந்த பரிகாரம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒரு சார் வந்து ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். அப்புறம் ஆசிரியர்களை பத்தி சொல்லணும்னா சார், ஆனா எல்லா ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு டாபிக்குமே ரொம்ப நிறைவா நடத்திருந்தாங்க. ரொம்ப தெளிவாகி எல்லாருக்கும் புரியும்படிவா இருந்தது. அதுலயும் வந்து கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் 2 நாள் நடத்துனாங்க, 2 நாளுமே மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணியிருந்தேன். உங்களோட டெடிக்கேஷனும் உங்களோட டீம் ஒர்க்கும் வந்து பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. அது வந்து பார்க்கும்போது நீங்க சார் மேல வச்சிருக்க அந்த அதீத அன்பையும் அக்ரியும் தான் பிரதிபலிக்குது. ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த தருணத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஏஎல்பி வந்து என்னோட லைஃப்ல எப்படி சேஞ்ச் பண்ணிருக்குன்றத நான் கண்டிப்பா சொல்லணும். அதாவது எனக்கு ரொம்ப கோபம் வரும், ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நம்ம லைஃப்ல அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப எனக்குள்ளவே நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன், புலம்பிக்கிட்டே இருப்போம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோவம்ன்ற விஷயம் வந்து முற்றிலுமா குறைஞ்சு போச்சு. இவ்வளவுதான் லைஃப், இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு நான் என்னை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ வீட்டில் வந்து எந்த சண்டை சச்சரவுக்கும் இடமே கிடையாது. என்னோட இப்போ இந்த ஏஎல்பிக்குள்ள வந்த பிறகு என்னோட லைஃப்ல வந்து ஒரு 3 நிகழ்வுகள், அது வந்து ரொம்ப மிகப்பெரிய வலி. அது என்னன்னா வந்து நாங்கள் 13 வருஷமா இருந்த வீடை வந்து விற்று கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது என் ஹஸ்பண்டாலே என்னால் தாங்க முடியாது. நானா இப்போ ஏஎல்பிக்குள்ள வந்த பிறகு அதை வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ண விதமே வேற மாதிரி தான், இவ்வளோதான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனசை வந்து பக்குவப்படுத்தி அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் தாண்டி வந்திருப்போம். அதுக்கப்புறம் சாரை பத்தி சொல்லணும்னா சாரை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சார் வந்து அவரு இதை கண்டுபிடிச்சதுக்கு வந்து எத்தனை வருஷம் அவரோட உழைப்பை போட்டிருக்கணும் பாத்தீங்கன்னா. கடல் அளவு ஜோசியம்ன்றது வந்து கடல் அளவு, அதை வந்து கையளவு கொடுத்து எங்களை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளுமே நான் ஒவ்வொரு வகுப்பையுமே என்ஜாய் பண்ணுவேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என் பசங்களாம் கேட்பாங்க, என்னம்மா இன்னைக்கு என்ன நடத்துறாங்க, புரிஞ்சுதா, என்ன எதை பத்தி சார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் அவங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் தினமுமே சொல்வேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கர்மாவை பத்தி நான் தினமும் ஒவ்வொரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என் பசங்களுக்கு. ஏன்னா எனக்கு அப்புறம் என் பசங்களுக்கு இந்த பொக்கிஷன் கிடைக்கணும்ன்ற நான் வந்து தீவிரமா இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே இந்த ஏஎல்பிக்குள்ள வந்தா அவங்களோட வாழ்க்கை மாறும், அவங்களோட வாழ்க்கை பாதை மாறுன்றதுல நான் வந்து ஆணித்தரமா இருக்கேன்.
கூடவே இருந்து நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் கவனிக்கிறோமா, அது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து யாராலையுமே முடியாதாக ஒரு ஜூம் மீட்டிங்ல வந்து இத்தனை பேரை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது. அன்பு இல்ல, அன்பு அந்த கண்டிப்பு இருக்கிற இடத்துலதான் அன்பும் அக்கறையும் இருக்கும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சாரோட கண்டிப்பு தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு கேதர் பண்ணி உட்கார வச்சிருக்கு. சோ சாருக்கு வந்து ரொம்ப 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 கோடான கோடி நன்றிகள். இந்த அந்த ஒரு பொக்கிஷத்தை எல்லா மக்கள்கிட்டயும் கொடுத்து எல்லாரும் நீங்க அனுபவிங்க அப்படின்ட்டு, இந்த இந்த சாரோட இந்த வளர்ச்சிக்கு வந்து எங்களோட பங்களிப்பும் கண்டிப்பா இருக்கும். வந்து அதை வந்து முன்னெடுத்து செல்வேன். இந்த வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி.